ஹலோ ஹாய் மக்கள், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தளபதி படத்துலேருந்து பீஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் தனுஷ் வந்து பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தி போயிட்டுருக்கு. அது உண்மையா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தளபதி பீஸ்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அப்டேட்டாக நம்மளோட செல்வராகவன் டைரக்டர் அவர்களை கொண்டு வந்திருக்காங்க நம்ம டைரக்டர் டீம். இப்போது இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்காக மொத்தமாக மூணு வில்லன்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த வில்லன்கள் யாருன்றதை கெஸ் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லாமல் பீஸ் படத்துக்கு அதிகமான வரவேற்புகளும் இருக்குது. இந்த படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணால் மிகப்பெரிய ரெக்கார்டை பதிக்குன்னு தான் சொல்லணும். எப்படி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தலையோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு மாதிரி அப்படின்ற சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய வலிமை படத்துலேருந்து. அது நல்ல ஒரு ரெக்கார்டை பதிச்சுன்னு சொல்லலாம். தளபதியோட இதுக்கு முன்னாடி இருந்த ரெக்கார்டை உடைச்சிட்டு இந்த ரெக்கார்டை வந்து பதிச்சது. இப்போ அதுக்கு அடுத்ததாக பீஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளும் ப்ரீமியர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே அதுக்கு தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த சிங்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம அனிருதோட பிறந்த நாளைக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு லிரிக்ஸ் வந்து ஒரு லைன் எழுதியிருக்காராமா, அந்த படத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிளாக வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட லிரிக்ஸில் அனிருதோட மியூசிக்கில் நம்ம தளபதி அவர்கள் வந்து நடிக்க போகிறாரு நம்ம நெல்சனோட இயக்கத்தில். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி சாங்ஸ்க்கு வந்து நம்மளோட நடிகர் தனுஷ் வந்து பாட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கெஸ் பண்ணி இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனோட லிரிக்ஸில் தனுஷோட வாய்ஸில் நம்ம நடிகர் தளபதி அவர்கள் நடித்தாங்கன்னா இன்னும் வேறு லெவலாக இருக்கும் படம். இன்னும் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஆடியன்ஸ் அவ்வளோ வரவேற்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். மூணு பேரோட ரசிகரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். பட் ஆனால் இது உண்மை கிடையாது. போதைக்கு வந்த வதந்தி, போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் போதைக்கு பெருசாக வந்து போய்கிட்டு இருக்குது. பட் ஆனால் சிவகார்த்திகேயன் இந்த பாட்டுக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு லிரிக்ஸ் எழுதுறன்றது அது கன்ஃபார்மான நியூஸ் தான். இந்த மாதிரியெல்லாம் சினிமா அப்டேட் நீங்கள் திரும்பணும்னு நினச்சினா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட சந்திக்கலாம்.